ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போறோம், அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சோலைத்துறை இலக்காக இருந்துச்சு. அவர் டெண்டர் முறைகேடு 4,500 கோடி பார்த்தீங்கன்னா டெண்டர் முறைகேடு அவர் மேலே வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு தன்னோட உறவினர்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது அந்த நான்குவழிச்சாலை 6 வழிச்சாலையாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாலைகளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது தான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்றைக்கு அந்த விசாரணைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எடப்பாடி மேலே நோட்டீஸ் விடுறதுக்கு அனுமதி ஒன்றுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பாக வந்து உச்சநீதிமன்றத்தை வாழியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சுட்டாங்க. 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அடுத்த விசாரணை நடக்க போது எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய நெருக்கடி தரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்.